ஜனாதிபதி முழு மனதுடன் பதவி பிரமாணம் செய்து வைக்கவில்லை அவரின் இடையூறுகள் தொடருமென என அக்கிய தேசிய கட்சியினர் அறிவிப்பு தொடர்பான தகவல் ஒன்றை இன்று வெல்கம் தமிழ் டிவியினூடாக இன்று பார்க்க இருக்கின்றோம் ஐம்பது நாள் போராட்டத்தின் பின்னர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார் எனினும் ஜனாதிபதி முழு மனதுடன் பதவி பிரமாணம் செய்து வைக்கவில்லை என ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவிக்கின்றனர் சட்டரீதியான பிரதமர் நியமனத்தை அரச ஊடகங்கள் கூட நேரடியாக ஒளிபரப்ப தவறிய அதே வேளை பதவி பெறுமான நிகழ்வுக்கு ஊடகங்களை அனுமதிக்கவும் ஜனாதிபதி மறுத்திருந்தார் என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஜனாதிபதி முழு இணக்கப்பாட்டுடன் இந்த நிகழ்வில் பங்கேற்கவில்லை அவரால் மேலும் இடையூறுகள் தொடரும் என எதிர்பார்க்கின்றோம் ஐக்கிய தேசிய கட்சி ஜனநாயக வழியில் செல்லும் சட்டரீதியான அரசு நிறுவப்பட்டதும் பொது தேர்தலுக்கு செல்லவும் நாம் தயார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இன்று நண்பர்கள் நாட்டு மக்களுக்கு சிறப்பு உரையாற்றுவார் என ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவிக்கின்றார் இன்று நாங்கள் பார்த்தவிடையும் ஜனாதிபதி முழுமனதுடன் பிரமாணம் செய்து வைக்கவில்லை அவரின் இடையூறுகள் தொடரும் என ஐக்கிய தேசிய கட்சியினர் அறிவித்திருக்கின்றனர் தொடர்பான தகவல் ஒன்றை இன்று வெல்கம் தமிழ் டிவியினூடாக உங்களுக்கு தந்திருந்தோம் நன்றி